24. ஆண்டவரின் விண்ணேற்ற பெருவிழா. இறைமகன் இயேசு கிறிஸ்து தாம் உலகிற்கு வந்ததன் நோக்கத்தை நிறைவேற்றிவிட்டு மீண்டும் தனது மாட்சியின் அரியணைக்கு ஏறிச் சென்ற நிகழ்வினை இன்று தாய் திருச்சபை ஆண்டவரின் விண்ணேற்பு பெருவிழாவாக கொண்டாடி மகிழ்கின்றது. ஆண்டவர் இயேசு தம் சீடர்களிடம் மெசியா துன்புற்று இறந்து மூன்றாம் நாள் உயிர்த்தெழ வேண்டுமென்றும் பாவ மன்னிப்பு பெற மனம் மாறுங்கள் என எருசலேம் தொடங்கி அனைத்து நாடுகளிலும் அவருடைய பெயரால் பறைசாற்றப்பட வேண்டுமென்றும் எழுதியுள்ளது என்று கூறினார். ஆண்டவர் இயேசு தம் சீடர்களை பெத்தானியா வரை அழைத்துச் சென்று தம் கைகளை உயர்த்தி அவர்களுக்கு ஆசி வழங்கினார். திருத்தூதர்களுக்கு ஆசி வழங்கிக் கொண்டிருந்த போதே அவர் அவர்களிடமிருந்து பிரிந்து விண்ணேற்றமடைந்தார். சீடர்கள் கண்கள் முன்பாக ஆண்டவர் இயேசு மேலே எடுத்துக் கொள்ளப்பட வெண்ணுடை அணிந்த இருவர் தோன்றி, கலிலேயரே, நீங்கள் ஏன் வானத்தை பார்த்து கொண்டே நிற்கிறீர்கள்? ஆண்டவர் விண்ணேற்றமடைந்ததை கண்டீர்கள் அல்லவா? அவர் மீண்டும் வருவார் என்று கூறி மறைந்தனர். சீடர்கள் ஆண்டவரை வணங்கிவிட்டு பெரும் மகிழ்ச்சியோடு எருசலேம் திரும்பிச் சென்று இறைவனை போற்றி புகழ்ந்தார்கள். ஆண்டவரின் விண்ணேற்ற பெருவிழா கிபி 4ஆம் நூற்றாண்டில் முதன் முதலில் கொண்டாடப்பட்டதாக ஆயரும் வரலாற்று ஆசிரியருமான எசேபியஸ் பதிவு செய்கின்றார். ஆண்டவரின் விருப்பத்தின்படி வாழ்வோர் அனைவரும் ஆண்டவரைப் போலவே உயிர்த்தெழுந்து தந்தையாம் இறைவனோடு வாழும் பாக்கியத்தை பெற்றுக்கொள்வார் என்பதையே ஆண்டவர் இயேசுவின் விண்ணேற்ற பெருவிழா நமக்கு தெளிவுபடுத்துகின்றது. ஆண்டவர் இயேசுவின் விண்ணேற்பு பெருவிழாவினை கொண்டாடுகின்ற நாம் ஆண்டவரின் கட்டளைகளை கடைபிடித்து அவர் விருப்பத்தின்படி வாழ்வதற்கு உறுதியேற்போம்.